பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா புத்தகத்தில் குயவனை பற்றி ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்குது. நம்ம ஒரு வேளை பல முறை அதை வாசிச்சுட்டு இருக்கலாம். இன்றைக்கி மார்னிங் அதை நான் வாசிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எரேமியா 18:1-6 இருக்கிற வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கடவுள் வந்து எரேமியாட்ட சொல்கிறாரு, குயவன் வீட்டுக்கு நீ போ, அங்கே உன்னோட பேசுவேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அது குயவன் வீட்டுக்கு போனால் தான் அவர் சொல்லுவாரா? ஒருவேளை அந்த சம்பவத்தை எரேமியா நேரில் பார்க்கணும்னு அவர் நினைச்சாரோ என்னவோ தெரியல. இன்றைக்கி அவர் குயவன் வீட்டுக்கு போகிறார். அந்த குயவனுடைய வீட்டில் குயவன் என்ன செஞ்சு கொண்டிருக்காருன்னா, அந்த பானையை அழகாக வணைந்து கொண்டிருக்கார். திடீர்னு அவர் கையிலேயே அது உடஞ்சி போடுது. உடஞ்சி போன உடனே எரேமியா அது ஒரு வேளை கூர்ந்து கவனிச்சு என்ன தான் பண்ணுறாரு. உடனே அந்த குயவன் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, அந்த மண்ணை மறுபடியும் உருட்டி சின்னதாக மாற்றி மறுபடியும் அது ஒரு பானையை உணவுக்கு முயற்சி பண்ணியிருந்துருக்கணும். அதை பார்க்குறார் அவர். பார்க்கும்போது கடவுள் சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்கள் இப்படி என் கையில் இருக்கும்போதே உடஞ்சி போகிறாங்க. அவங்கள இந்த குயவனை போல நான் திருப்பி வணையாமல் இருப்பேனும். எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் என்னை கடவுளுடைய கரத்தில் கொடுக்கும்போது நான் உடஞ்சி போனால் கூட திருப்பி அவர் அதுக்கு அவருக்கு பிடித்தமான அல்லது வேறொரு அற்புதமான ஒரு களமாய் என்னை மாற்றுகிறார். இன்னைக்கு காலையில் இந்த குயவர்கள்லாம் எப்படி தான் ஒரு பாத்திரத்தை வணையிறாங்க பார்க்கணும் ஒரு யோசனை வந்துச்சு. நெட்டில் போய் பார்த்தேன், ஒரு மாடர்ன் குயவர் அழகாக அந்த பாத்திரத்தை வணையிறார். அவர் என்னெல்லாம் செய்கிறார் அன்னைக்கு அதை நேரில் பார்க்கும்போது எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னென்னா, நம்ம பெரிய பாத்திரத்தை பார்க்குறோம், ஆனால் அந்த பெரிய பாத்திரத்தை வணையிறதுக்கு அவர் கொஞ்சம் களிமண் தான் எடுக்கிறார். இட் வாஸ் வெரி ஸ்மால். அந்த கொஞ்சம் களிமண் எடுத்து அவர் அந்த சுழல்கிற அந்த வட்டல் மேலே வைக்கிறார். அது மேலே வச்ச உடனே நீங்கள் அதை நல்லா கவனிங்க, கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறார். நான் இதை பார்த்தோன்னே எனக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஒன்று என்னென்னா, இவன் தோ ஐ எம் ஸ்மால், லார்ட் கேன் மேக் மீ பிக். நான் சின்ன ஆளாக இருந்தால் கூட என்னை பெரிய பாத்திரமாக அவரால் மாற்ற முடியும். நிறைய சமயம் ஏன்னா நான் பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன்னா, சின்ன களிமண் தானே, சின்னது தானே, என்கிட்ட என்ன இருக்குது அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் வென் ஐ கிவ் அப் டு காட், என்ன கடவுளுக்கு என்னை கொடுக்கும் போது அவர் எப்படி பார்க்குறாருன்னா அதை பெரிய பாத்திரமாக பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு வேளை உங்களே நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்களா? நோ, டோன்ட் திங்க் லைக் தட். நீங்கள் இயேசுவின் கையில் நீங்கள் இருக்கும்போது சின்ன களிமண்ணாக இருந்தால் கூட பெரிய பாத்திரமாக மாற முடியும். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அழகாக அது புரியும். ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா, தண்ணி எடுக்கிறார், தண்ணி எடுத்து அதை தெளிக்கிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பெரிய திருவிழாவுக்கு முன்னாடி நின்று சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வரட்டும். அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர் அப்படி சொன்னார். இப்போ தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு மீது வரும்போது அவர் சகல காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அந்த ஆவியானவர் வரும்போது நம் பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார் என்று வெவிலியம் சொல்லுகிறது. நம் கரத்தை பிடித்து அவர் தான் நடத்துகிறார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் உருவாகணும்னா என் மேலே இந்த தூய ஆவியானவருடைய ஆற்றல் இருக்கணும். அந்த குயவன் என்ன செய்கிறாருன்னா, அந்த களிமண்ணுக்கு மேலே அந்த தண்ணியை தெளித்து அது மேலே கை வைக்கிறாரு. பாருங்க, முழுசாக அது மேலே கை நிற்குது. ஆனால் அந்த கையை எடுத்த உடனே அதுக்கு ஒரு அழகான ஒரு ஷேப்பு, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நானும் எப்படி நினச்சிட்டேன்னா, ஆண்டவராகிய இயேசுவின் செட்டைகளை நிழலில் நான் போயிடணும், அவருடைய கைகளுக்குள்ளே அடங்கி இருக்கணும். வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். அவருடைய கரத்துக்குள்ளே இருக்குது, அது அந்த கைக்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. நான் அந்த குயவனை பார்க்கும்போது அப்படின்னு நினைச்சேன், அவர் கை வைக்கிறாரு. வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது அழகாக மாறி இருக்குது பாருங்க. அந்த மாதிரி மேபி எனக்கு ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கலாம், ஒரு கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டருடைய கையில் போகும்போது அப்படியே அந்த ஷேப் பியூட்டிஃபுல்லாக மாறுது. மாறினதுக்கப்புறம் அவர் தண்ணியை ஊற்றி 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 அவர் ஷேப் பண்ணுறார். அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, அந்த களிமண்ணுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் இருக்குது. என்னென்னா, இட் கிவ்ஸ் அப், அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள். அவர் கை வச்சு வணைய 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 அவர் கை வைக்கிறதுக்கு ஏற்றா போல் அது வணைஞ்சு கொடுக்குது. நான் யோசித்தேன், நான் ஜீசஸ் கை வச்சு வணைய வணைய அப்படியே என்னை விட்டு கொடுத்தேன்னா
டெஃபினெட்லி நான் ஒரு பியூட்டிஃபுல் பாத்திரம் மாதிரி மாறிடுறேன் முடியும். அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வணிகிறாரு, அது பியூட்டிஃபுல்லாக அழகாக ஒரு பாத்திரமாக மாறுது. அவர் அது அதை பெருசு பண்ணுறாரு, சின்னது பண்ணுறாரு, உள்ளுக்குள்ளே சின்ன ஓட்டை வைக்கிறாரு. நான் அந்த களிமண்ணை பார்த்தப்ப எனக்கு ஒன்று ரொம்ப புரிஞ்சிச்சு, நான் அந்த களிமண்ணோட இடத்துல இருந்தால் என்ன செய்வேன். சில சமயம் ஐ வில் திங்க் இன் மை பிரெயின், இது இப்படி பண்ணிக்கலாமே, அது அப்படி பண்ணியிருக்கலாமே, அந்த பாத்திரம் அழகாக இருக்குது, அந்த மாதிரி பண்ணலாமே, இந்த மாதிரி பண்ணலாமே, லொடலொடலொடனே எதையாவது சொல்லிட்டே இருப்பேன். ஆண்டவரே இது இப்படி பண்ணுங்க, ஆண்டவரே அது அப்படி மாற்றுங்க, ஆண்டவரே எனக்கு அது ஆசை, ஆண்டவரே இது ஆசை, ஆண்டவர். பட் அந்த களிமண் நத்திங், சிம்பிளி இட் வாஸ் சைலண்ட். நீர் கடவுள் என்பதை நான் அமர்ந்திருந்து அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த களிமண் பேசாமல் இருக்குது. நம்ம கூட ஒரு வேலை, ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் நடத்துகிற பாதையில் எல்லாம் அவர் நம்ம பெருசாக்கலாம், சின்னதாக்கலாம், நீளமாக்கலாம், அதில் ஒரு ஓட்டை போடலாம், என்ன வேணால் பண்ணலாம், நம்ம அமைதியாக இருந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நினைக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பாத்திரமாக நம்ம மாறிடும். சரி, இப்போ அதெல்லாம் பண்ணிட்டாரு, அழகாக ஒரு மூடி ஒன்று பண்ணுறாரு, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீ இஸ் ரீ ஒர்க்கிங் ஆன் தட் பாட். அது மறுபடியும் அதில் ஒர்க் பண்ணுறாரு, பாருங்க எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னா, அது இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறாரு, அழகுப்படுத்தும் போது அதுக்கு மேலே இருக்கிற சில களிமண்களை உரிச்செடுக்கிறாரு. இதெல்லாம் வேண்டாம் சொல்லி தூக்கி சார். நிறைய சமயம் நம்ம வந்து பாட்டாக மாறிடுறோம், மாறினதுக்கப்புறம் நம்மகிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேண்டாத ஒன்று எடுத்தா, வேண்டாத ஒன்று எடுக்கணும்னு அவர் நினச்சிட்டா, வேற ஒரு ஏஜென்ட் அப்பறம் சின்ன கத்தி மாதிரி ஒன்று வச்சு அதை எடுக்கிறாரு, வேற யாரையாவது வச்சு நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாரு. அப்புறம் எப்படி நம்ம அழகாக மாறுவோம்? இன்னைக்கு அந்த பாட்டு மாதிரி நம்ம அமைதியாக இருக்க பார்ப்போம். அந்த பாட்டை பாருங்க, அழகா பாட்டை செஞ்சாரு, அதுக்கு வேண்டாதெல்லாம் பீல் பண்ணி எடுத்தாரு, மேல ஒரு லிட் வச்சாரு, அந்த லிட்ல பாருங்க ஒரு சின்ன ஒரு ஹோல் ஒண்ணு வச்சிருக்காரு. எதுக்கு? அது வழியா மேபி ஏதாவது ஒரு ஹனியோ அல்லது ஒரு தண்ணியோ உள்ளுக்குல ஊத்திருந்தா அதை மற்றவங்களுக்கு ஊத்தும் போது லிட்டை எடுக்காம அப்படியே அழகா லிட்டா பண்ற. பட் இந்த பிளான் எல்லாம் யாருடைய மைண்ட்ல இருக்கு? இந்த பாட்டர்ஸ் மைண்ட். அப்போ கடவுள் கையில நம்ம கொடுத்துட்டு கடவுள் ஒரு பாட்டர் போல என்னை வணைந்து கொண்டு இருக்கிற, ஐ ஷுட் ஜஸ்ட் லீவ் மை செல்ஃப், என்னை அவரிடத்துல அப்படியே விட்டுணும் அப்படிங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு யூ ஆர் த கிளே, நீங்க தான் அந்த களிமண். இன்னைக்கு ஜீசஸ் இந்த களிமண்ணை தன் கையில எடுக்க விரும்புகிறார். வில் யூ கிவ்? கொடுத்து பாருங்க, நீங்க பியூட்டிஃபுல் பாட்டா மாறிடுவீங்க. ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா.